ஒரு நல்ல லைன் தான், அதை ப்ரெசென்ட் பண்ண தெரியல, அவ்வளோதான் விஷயம். பார்க்கலாம். படம் நல்லா இருந்திருக்கு சார். வன்முறை இல்லாத படம், காதல் இல்லாத படம், துப்பாக்கி இல்லாத படம், ஆபத்தம் இல்லாத படம், மெசேஜ் உள்ள படம். தேட்டர் காலியாக இருக்குதா, என்ன பண்ணுது? மெசேஜ் என்னென்னா, கல்வி வந்து அது அனைவருக்கும் சமம், மேட்டுக்குடி கீழ்குடி இல்லாமல் எல்லாரும் படிக்கணும். அந்த காலத்துலேருந்து மேல்நாட்டு மேட்டுக்குடி மக்கள் வந்து நம்மளை வேலை வாங்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லாமல் நம்மளும் கல்வியை கற்க வேண்டும். கடவுளே தடுத்தால் கூட கல்வி வேண்டும். அதுதான் சார் படம் மெயின் மெசேஜாக தான். படத்தில் வந்து இந்த இதுக்கு முன்னாடி இந்த விமல் மூவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவர் மாறுபட்ட இரு சார். சார் அவர் போகும் தூரம் வெகு தூரம் இல்லையும் சூப்பராக பண்ணார். இது அநேகமாக பாகி சூடுவா பார்ட் டூ மாதிரி இருக்குது. பாகி சூடுவால் அவர் பாஜர் தான் பண்ணார். எவ்வளோ படம் கொடுத்தருக்கு, இப்போ ஒரு டைம் என்னன்னு தெரியல. பாகி சூடவா, பசங்க, மன்னன் ஆகேரா, எவ்வளோ படம் கொடுத்தாரு, அல்லைவாணி, எல்லா படமும் இட்டு. இப்போ டைம் தெரியல. இந்த வந்த டைமு முக்கியம் சார். படம் பெருசே இல்லை, டைம் முக்கியம். வேட்டையன் வந்து ஆறு நாள் ஆலை தேட்டரே இல்லை இவங்களுக்கு. என்ன பண்ணுறது, திங்கில் ஷோ தான் இன்றைக்கி. வெற்றி மாறன் படத்துக்கே அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க. அடுத்த வாரம் வந்தால் இது வந்துடுறது, தீபாவளி வந்துடுறது, விபகாட்சியன் படம், ஜெயரவிலாம் படுறது. படம் சூப்பராக இருக்குது சார். ஆனால் இன்றைக்கே தேட்டர் காலி. ஒருவேளை லேட் பிக்கப் பண்ணாலும் ஆகும், லைக்கு நம்பர் பந்து மாதிரி பிக்கப் ஆகலாம், பிளாக் படம் மாதிரி பிக்கப் ஆனோம். ஏன்னா துப்பாக்கி இல்லாத படம் சார், ரத்தமே இல்லாத படம். கல்வி தான் முக்கியம். ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, நல்லபடியாக பண்ணியிருக்கலாமே, அதான் பிடிக்கல. அதான் ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளும் வந்து நிறையா படிச்சிருக்கோம், அதே மாதிரி நம்ம பாட்டம் போட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாருக்குமே இந்த விஷயம் பிடிக்காது தான். இப்போ இருக்க ஜென்ரேஷன் யாருக்குமே ஜாதியை பற்றி பிடிக்காது. இன்னொன்று, இவங்க சொல்கிற விஷயத்தை பொறுத்து தான் ஓ இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ட்டில் வருவோம். ஸோ இந்த கெஸ்ட் நமக்கு புரியணும், நமக்கு டீட்டெயிலிங்காக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை இவங்க தவிர்க்கணும். எப்படின்னா, இவங்க கமர்ஷியலாக ஏன் போகிறாங்க, அதான் சொல்லல. வாழைப்படத்துலேயும் சரி பண்ண தப்பு என்னென்னா, அந்த ஹீரோயினை அந்த டீச்சரை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த விஷயம், இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயுமே வந்து ஹீரோயினையும் அந்த ஹீரோ ட்ராக்குமே கொண்டு போகிறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தை மெயின் பண்ணவே இல்லை, மெயினாக கேரக்டராக பள்ளிக்கூடம் தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை, அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கும், அந்த பள்ளிக்கூடத்து மூலியமாக கிடைக்கிற கல்வினால் எவ்வளோ பெருசாகுவாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு சாக்லேட் பேப்பரை ஒரு பையன் கீழே போட்டு போகிறான், அதை அழகாக அவனே வந்து எடுக்கிறான் அப்படிங்கிறப்ப, அடுத்து புதுசாக ஒரு வாத்தியார் வரும்பொழுது அவன் பின்னாடி இங்கே அடிக்கிற காரணம் வரக்கூடாது இல்லை. இவ்வளோ டிசிப்ளினாக ஒரு பசங்களை வந்து அவர் அப்பா வந்து வளர்த்துட்டு வரும்பொழுது பையன் ஒரு வாத்தியார் வரும்போது அவனுக்குள்ளே ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய டீட்டெயில் மிஸ் ஆகுது. நம்ம நினைக்கிறதெல்லாம் எடுக்கணும் தான், நல்ல விஷயந்தான், நல்ல விஷயத்தை கொடுக்கணும் தான். ஆனால் டீட்டெயிலிங் மிஸ் பண்ணக்கூடாது. கமர்ஷியலாக ஏன் ட்ராக்குக்கு போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் இது தான் இப்போ சொல்ல போகிறீங்கன்னு தெரியுது, நீ ஏன் கமர்ஷியல் ட்ராக்குக்கு போகிறீங்க, வேணாமே. இதுதான் சின்ன சின்ன விஷயம் தான். மாப்போசி என்ற டைட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே ப்ரோ, கேக்கறனால தான் சார் ட்ரை பண்ணேன். புரியுது. மாப்போசின்றது இது என்ன நம்ம ஸ்கிரிப்ட் என்ன இல்ல ப்ரோ, டக்னி எனக்கு மைண்ட்ல வரல. ஆமா, படம் ஓவராலா இது வந்து சொல்ல வர சப்ஜெக்ட் வந்து அதான் சொல்லணும் ப்ரோ. எடுத்த லைன் பக்காவான லைன் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் அது நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும், அதை டீட்டெயில் பண்ணணும். அதே மாதிரி வந்து நமக்கு புரியணும், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு, இப்போ உள்ள இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படா முடியுங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் கத்துறாங்க. எல்லாருக்கும் அதே உள்ளுக்குள்ளே ஒரு சஃபர் இருக்குது. இன்னொன்று, இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த விஷயத்தில் அடிபட்டால் தான் நமக்கு அது கனெக்ட் ஆகும். இப்போ அந்த மாதிரி அடிபடாத ஆட்களுக்கும் கனெக்ட் ஆகணும்னா அதை அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண தெரியுமா. இப்போ எனக்கு அது தேவையே இல்லைங்கிறப்ப நான் அதை ஒதுங்கி தானே போவேன். அப்போ அதை தேவைப்பட வைக்கணும், அந்த விஷயத்தில் நான் ஃபீல் பண்ண வைக்கணும்னா அதை நீங்கள் அழகாக எங்களுக்கு கொடுக்க தெரியணும்ல. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அங்கே ஸ்க்ரீனில் கொடுத்தா அப்போ எங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும். இதை தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி படம் தான் எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக ஹெட்ஸ் ஆஃப் எல்லாருமே வந்து பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் கமர்ஷியல் பக்கம் போகாதீங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த மசாலாவோ காதலோ அந்த இடையில போகிற அந்த இடுப்போ எங்களுக்கு தேவையே கிடையாது. அது வேண்டவே வேண்டாமே, அது இல்லாமலே படம் பண்ணலாமே தாராளமாக. உங்களோட கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமர்ஷியல் பக்கம் போதோ இல்லை ஒரு கிளாமரை நம்பி படம் எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பார்ப்போம் இன் ஃபியூச்சரில் அது பண்ணுறாங்களா. தாராளமாக பண்ணாமலோ, அவர் ஃபஸ்ட்டு படம் ஒன்று பண்ணார் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு
லவ்வர்ஸ் மாட்டின மாதிரி. அதனால் நல்ல சப்ஜெக்ட் தான், நல்லா எடுத்திருந்தாரு. இதுவும் நல்ல அட்டெம்ட் தான், நான் தான் சொல்கிறேன், நல்ல அட்டம் நல்ல ஸ்டோரி நல்ல லைன் தான், அதை ப்ரெசென்ட் பண்ண தெரியல, அவ்வளோதான் விஷயம். பார்க்கலாம், நல்லா அட்டம் பண்ணியிருக்காரு போஸ் வெங்கட் சார், நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டண்ட் நல்லா இருக்குது. விமல் சார் நல்லா பண்ணியிருக்கு, என்ன சொல்ல வராங்க வாகேஷ் உடவா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு ஆசிரியர் இவர் நினச்சா என்ன வேணால் மாற்றலாம் அப்படின்றது இதுவாக இருக்குது. ஸோ ஒரு 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 சார் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் மூவி மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க? இல்லை இல்லை, சார் டைட்டில் மட்டும்தான் சாருன்ருக்கு. டீச்சரும் கிராம மக்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு, அவள் அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்ல வராங்க? ஒரு கல்வி பேஸ் தான், கல்வி தான் சொல்லியிருக்காங்க. மூடநம்பிக்கையாக கல்வினா கல்வி தான் பேஸ்ட், மூடநம்பிக்கை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த டைட்டிலுக்கும் உள்ள உள்ள கதை, ஆமாம் அது ஆமாம், அகைன்ஸ்ட் ஏ வாட்சபிள் மூவி. இல்லை உள்ள நேமுக்கு ஏற்ற போல தான் படம். ஓகே ஓகே, நல்லா இருக்குது.